இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கேன் பிளேயர்ஸ் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்லையும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசன் என்னென்னா, எல்லாருமே மரண மாதம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவம் டூவே பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு மாசா. அது இல்லாமல் பேட்டிங் ஆடி கொடுத்து இந்தியாவும் ஜெயிக்க வச்சார். செம்ம இது மேட்ச் கைஸ். இவர் வந்து பயங்கரமாக விக்கெட்டே விழுவாத நிலமையில் இவரும் அக்ஷர் பட்டேலும் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. ஒவ்வொரு விக்கெட்டாக ரெண்டு பேரும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கு இல்லாமல் பேட்டிங்கில் வந்து அட்டகாசமாக ஆடி கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சார். இவர் ஒரு சீரீஸில், இன்னொரு சீரீஸில் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸில் டாரி மிச்சல் அட்டகாசமான பேட்டிங்கில் ஒரு 200 ப்ளஸ் ஸ்கோரை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து 27 பால் 61 ரன் அடிச்சு கொடுத்து அவர் பாட்டு போயிட்டார். ஸோ அவர் தான் அந்த இதுலேயும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இருக்கார். அடுத்தது பார்த்தா தீக்ஷனா செகண்ட் ஓடிஐயில், அதாவது ஜிம்பாப்வே வர்சஸ் ஸ்ரீலங்காவோட செகண்ட் ஓடிஐயில் இவருக்கு வந்து சான்ஸ் கிடச்சது. பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்தாருகை ஜிம்பாப்வே இன்ஸ்டா. ஓரளவுக்கு இவரும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ பேட்டிங்கும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்மகிட்ட ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரெண்டு பேரும் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒருத்தரும் வச்சுருக்கோம். மரண மாதம் இருக்க போகுது ஐபிஎல் 2024. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் டுபே டாரி மிச்சல் ரெண்டு பேரும் பார்க்க ஒரே இது தான், ஸ்பின்னர்ஸை போட்டால் பிளந்துருவாங்க. என்னென்னா ரெண்டு பேரும் ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மாறும். இவர் சிவன் டுபே பேக் ஃபுட்டில் ஒரு வெறும் அந்த ரெண்டு ஃபுட்டை வச்சு மட்டும்தான் ஆடிட்டுருப்பார். இவர் வந்து ஸ்விட்ச் ஹிட் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு டாரி மிச்சல். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு ஸ்லோயராக மீடியம் பேசர்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருமே பவுலிங் போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான விக்கெட் எடுத்துக்கிற மாதிரி போட்டாங்கன்னா மரண மாதம் இருக்கும் நம்ம டீமுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தீக்ஷனாவும் இவர் ஹசரங்க ஆப்சன்ஸை இவர் வந்து கரெக்டாக சரி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இல்லாத நிலமையில் யாரா டீம் இது பண்ணும்போது இவர் நல்லா டீமை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். கைஸ் ஹசரங்கா வந்தார், 7-4 எடுத்தார், அது தேர்ட் சீரீஸில். ஆனால் செகண்ட் இது நம்ம டீமு. ஸோ மாசாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்ரீலங்கா வந்து T20 லீக் ஏதோ ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பத்திரிக்கை நான் இன்னும் காணோம், இன்னும் ஏதோ இன்ஜுரியாக என்னாச்சுன்னு தெரில, இல்லை T20 மட்டும் ஆட வைக்கிறாங்களான்னு தெரில கைஸ். ஸோ T20 வந்தார்னா நம்ம வந்து அவரோட வீடியோவும் போடுவோம். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சபடி அவ்வளோதான், பை கைஸ்.